ஹே மக்களே, கைலா மேலையை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட வெர்ஷன் நம்ம கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்குமா? ஸோ நம்மளோட சைட்லேருந்து கைலாய் மலையை பற்றி நாம் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை நம்மளும் சில பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜன் விகிதமாகவும் இருக்கலாம், அப்படியே இல்லாமல் சாதனாக ஒரு ஃபேக்டாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறேன்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கைலாய மலைன்றது கிட்டத்தட்ட ஒரு 22,000 அடி கொண்ட ஒரு மலை தான். இமயமலையோட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இமயமலை பார்த்தீங்கன்னா 29,000 அடி இருக்குது மவுண்ட் எவரெஸ்ட், சரிங்களா? அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இதை விட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 அடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு மலையை இது வரைக்கும் பயணிகள் யாருமே மேலே ஏறவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இமயமலையை கிட்டத்தட்ட 11,000 பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏறி இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் கைலாய மலையோட உச்சியை நம்ம யாராலையும் போய் அடைய முடியல இப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான ஸ்டோரியை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஒரு டாக்டர் எர்னெஸ்ட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கேன்னா 1999 இவர் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்டிக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா கைலாய மலை இருக்கிறது அங்கே போயிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. சும்மா ஜாலியாக ட்ரெக்கிங் போகிற மாதிரி போயிட்டு ஸோ அங்கே இருந்தபோது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மலையிலேருந்து ஏதோ சத்தம்லாம் கேட்குது நைட் டைமில், மனிதர்கள் அங்கே ஏதோ சவுண்ட்லாம் போகிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு, ஆனால் அங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் என்ன அவர் சொல்கிறாருன்னா அங்கே போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குனே வயசாகி இதாகிடுறாங்க, 2 வாரத்தில் வளர வேண்டிய நகமும் முடியும், ஒரே நாளில் அது 15-18 மணி நேரத்துலேயே வளர்ந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்டிகுலராக இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் கைலாய மலையை பார்த்து பார்க்க ஒரு பிரமிடு மாதிரி இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நாங்கள் யாரும் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓம்ன்ற சிம்பிள் இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது எர்னஸ்ட் என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1874 பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் என்ற ஆராய்ச்சியாளர் போய் பார்த்தீங்கன்னா கைலாய மலை ஆராய்ச்சி பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வழி மூலமாக ஏறுனா அந்த புராதன கதைகளில் பார்த்தீங்கன்னா சில ரொம்ப அட்வான்ஸ்டான சிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மர்ம நகரம்னு சொல்ல போடுற ஷாம்பலா அப்படின்ற நகரத்தை போய் அடைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லை பொய்யான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொன்ன விஷயத்தனா நாம் வந்து இதில் பதிவு பண்ணுறோம், ஓகேங்களா? அதையும் தாண்டி இதில் முக்கியமான சில மர்மங்களுக்கான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறினா நம்மளோட இதய துடிப்பு ரொம்ப குறையும், ஆக்சிஜன் இதாகும். ஏன்னா சிவனை வணங்குறவங்க ரொம்ப உண்மையாக இருக்கவங்க மட்டும்தான் அது ஏறினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற யாரும் ஏறினாலுமே மேலே ஏறதுக்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பொறுத்தா இருக்குது. என்னைய பொறுத்தவரை கடவுளை யார் நம்புகிறாங்களோ அது அவங்களுக்கு உண்மை, ஒருவேளை கடவுளை நம்பாதவங்களுக்கு அது போய். என்னை பொறுத்தவரை நான் இப்படி மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் உண்மையாகவே கடவுளை வணங்குறீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையாக தெரியும், பொய்யா இருந்தால் பொய்யா. இதோட முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கன் ஆல போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ இல்லை வேறு எதனா பற்றி பேசுனா எனக்கு அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு உங்களுக்கான வீடியோ போடுவேன், ஓகேங்களா? இப்போ வாங்க மறுபடியும் வீடியோக்குள்ளவா. இதில் முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைலாய மலை தான் வந்து பூமியோட மையப்பகுதின்னா அது மட்டும் இல்லாமல் 6,666 கிலோமீட்டர் பயணித்தா ஸ்டோன் எஜ்ஜோட பகுதியை அடைய முடியுன்றது மாதிரியும், அதுலேருந்து மறுபடியும் 6,666 கிலோமீட்டர் பயணித்தா பெர்முடா ட்ரையாங்கிளை அடைய முடியும்னு, மறுபடியும் அங்கேருந்து 6,666 கிலோமீட்டர் பயணித்தா ஈஸ்டர் ஐலாண்டை வந்து அடைய முடியும்னு சொல்கிறாங்க. உலகத்தோட இந்த மர்மம் நிறைந்த இந்த பகுதி இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தான் இன்னும் ஆச்சரியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆன விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இது நாலுமே பார்த்தீங்கன்னா பூமியோட ஒரே நேர்கோட்டு மையத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா கைலாசா தான் பார்த்தீங்கன்னா கைலாச மலை தான் பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட சென்டர் பிளேஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர மேக்னிஃபிட்டிக் எலர்ஜின்னு சொல்லுவாங்க, அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த காம்பஸ் எதுவுமே இங்கே ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காந்த விசை வந்து அதிகமாக இருக்காங்கன்னா அங்கே வந்து அதிகமாக ஒர்க் ஆகுது, ஏன்னா சிவனோட தலங்கள் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுங்கள். அதையும் தாண்டி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அங்கேருந்து அதிகமாக வெளிப்படுது, இதனால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாராலையும் ஏற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அங்கே போனவங்க எல்லாம் சொன்னது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிசயம் இன்னொரு அதிசயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ரெண்டு ஒரு நதி இருக்குது, அதாவது லேக் இருக்குது. அந்த ரெண்டு லேக்குமே ஒன்று மானசா ரவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரக்ஷஸ் டால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்ல தண்ணி இருக்குது, அதாவதுன்னா மானசா ரவர் பார்த்தீங்கன்னா சுத்தமான நல்ல தண்ணியும் ரக்ஷா டால் பார்த்தீங்கன்னா சுத்தமான உப்பு, அதாவது உப்பு தண்ணியும் இருக்கமுன்னு பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு ஏரி அந்த மவுண்டில் இருக்கிறது இன்னொரு அதிசயமாக தான் பார்க்கப்படுது. ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே வந்து வணங்கிட்டு போகிறது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ திபெத்து
அதே நேரத்தில் இந்தியா, சீனா, நேபாள் போன்ற கண்ட்ரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்காங்கன்னா இனிமேல் அது மேலே அங்கே யார் ஏற வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது வந்து ஒரு புனித ஸ்தலமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம லேக் ரெண்டு லேக் சொன்னால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேற எங்கன்னா இருக்கான்னு கேட்டால் சில பல இடத்துல இருக்க தான் செய்யும். பட் நமக்கு தெரிஞ்சு நம்ம எனக்கு பார்த்தது இது ஒரு விஷயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் மலையேற யாருக்குமே பார்த்திங்கன்னா அங்கே அலோவ் கொடுக்கல. அப்படி ஒருவேளை அலோவ் கொடுத்துருந்தா இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு அவங்களால ஏற முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களோட உடல் வளர்ச்சி அதிகமாகுது, நிறைய சயின்டிஸ்ட் சொன்னதே அதுதான். அங்கே போனால் நகமும் அவங்களோட அந்த முடிவு பார்த்திங்கன்னா வேகமாக அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ்டர்ன்றவர் பார்த்தீங்கன்னா அவரும் இந்த எஸ்னஸ்டன்றவரும் அவரும் சொல்லிட்டார் இந்த மாதிரிலாம் இருக்குது, நாங்கள் வந்து உண்மையாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே இருக்க சுற்றி இருக்க மக்களை கேட்டாலும் ஆமாங்க நாங்கள் ஏறும்போது அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பொறுத்தான் எல்லாமே மாறும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாசாவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்பஸுமே அங்கே ஒர்க் ஆகாது. அதாவது காந்த விசைன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல காந்த விசை அதிகமாக இருந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பஸ் மாதிரியான ஐட்டங்கள்லாம் ஒர்க் ஆகாது. அதே நேரத்தில் அது நோ ஃப்ளை ஜோனாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் எதுவுமே போக முடியாது. அது மூலயமா நிறைய பேர் குதிச்சு இறந்துருக்காங்க, நிறைய எலும்பு கூடுகள் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை நோ ஃப்ளை ஜோனாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சில குவஸ்டின்ஸ் நம்ம முன்வைக்கலாம். இது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனதுன்னு கேட்டால் சிலது ப்ரூவ் ஆகிருக்கு, சிலது ப்ரூவ் ஆகலை. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மனசை பொறுத்த மாறும். நீங்கள் கடவுளை உண்மையாகவே நம்புகிறீங்க, நீங்கள் வந்து கடவுள் இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடியதாக இருப்பார், நமக்கு எல்லாமே நடக்கும்னா அது வந்து உங்களுக்கு உண்மையாக தெரியும். ஒருவேளை கடவுள் இல்லை, நீங்கள் அப்படி ஒருத்தர்லாம் கிடையாது, எல்லாமே சயின்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க சயின்ஸை மட்டுமே நம்புகிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு அதுவும் சயின்ஸாக மட்டும்தான் தெரியும். ரெண்டு விதமாக உலகத்தில் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் இதை வந்து நம்ம எதுன்னு சொல்லி விவரிக்கிறது முட்டாள்தனமாக மாறிடும். நம்ம கடவுளை நம்புகிறவங்களுக்கு அது உண்மை, சயின்ஸை நம்புறவங்களுக்கு அது சயின்ஸ். இப்படி நம்ம வச்சு பிரிச்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி என்ன டைப் பண்ணால், நீங்கள் வந்து உண்மையாகவே கடவுளை நம்புறீங்களா இல்லை சயின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக கமெண்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் பிஜே.